இட் இஸ் பிரசாந்த் நம்மளால பலருக்குமே தெரியும் எந்த தமிழ் படம் வந்தாலும் பிரசாந்த் என்ன ரிவ்யூ சொல்லியிருக்காருன்னு பார்க்க ஒரு கூட்டமே இருக்கு அந்த வகையில இவரோட ரிவ்யூ ஒன்று இப்போ சர்ச்சை ஆகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல வெளிவந்த சூர்யாவோட டுவெண்டி போர் படத்தோட ரிவ்யூ தான் அது அந்த ரிவ்யூல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா டுவெண்ட்டி ஃபோர் படத்தோட நெகட்டிவே ஏர் ரோமன் சரோட பாடல்கள் தான் என் காதலியோ சாங் தவிர மொத்த சாங் எதுவுமே எனக்கு பெருசா கனெக்ட் ஆகல அரக்கிய அழகியன்னு ஒரு சாங் இருக்கு அதுல லிரிக்ஸ் எல்லாம் ஒண்ணுமே ரிலேட் ஆகல அதுக்கு பதிலா லோக்கல் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு குத்து பாட்டு ரொம்ப பழைய பாடல்கள் மாதிரி இருந்துச்சு சாங்ஸ் எல்லாமே படத்தோட ஓட்டத்தை நிறுத்துற விதமா ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த அழகியே அரக்கியே அப்படின்ட்டு அப்படின்ட்டு போகுது பாடல்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலு பாடல்கள் வந்து இந்த படத்துடைய கதையோட்டத்தை வந்து பாதிச்சிருது இந்த வீடியோ கிளிப் ஒருத்தர் ஷேர் பண்ணி இதுல தான் நான் இவரோட ரிவ்யூஸே பாக்குறது நிறுத்திட்டேன் ஆறு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ட்வீட்டை சிங்கர் ஸ்ரீனிவாஸ் ஷேர் பண்ணி படங்களை ரிவ்யூ பண்றதுக்கு இவருக்கு எவ்வளவு திறன் இருக்கு அப்படிங்கிறது தெரியல ஆனா இசைய பத்தி ரிவ்யூ பண்ணும்போது முட்டாள்னு தெளிவா தெரியுது அப்படின்னு ரொம்ப கடுமையா தாக்கி பேசியிருக்காரு சிங்கர் ஸ்ரீனிவாஸ் ஹேரோமன் இசையில நிறைய சாங்ஸ் பாடி ஹிட் கொடுத்திருக்காரு கண்டிப்பா ஹேரோமன் சாரோட சாங்ஸை இப்படி யாராவது ரிவ்யூ பண்ண கோபம் வராதா செய்யும் பலருமே சொல்ற கருத்து என்ன அப்படின்னா டுவெண்டி படத்தோட சாங்ஸ் நல்லா தான் இருக்கும் பிரசாந்த் மட்டும்தான் பிடிக்கல போல அப்படின்னு ட்ரோல் பண்ணிட்டு வராங்க சிங்கர் ஸ்ரீனிவாஸ் போட்ட அந்த ட்வீட்டை பிரசன் ஷேர் பண்ணி ஹாய் சிங்கர் ஸ்ரீனிவாஸ் சார் உங்க கமெண்ட்டை நான் பணிவோட ஏத்துக்கிறேன் ஏ ரமன் சார் மாதிரி ஒருத்தரோட மியூசிக்கை ரிவியூ பண்ணும்போது கவனமா இருந்திருக்கணும் என்னோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறேன் சார் நன்றி அப்படின்னு ரிப்ளை பண்ணிருக்காரு சிங்கர் ஸ்ரீனிவாசும் அவர் திட்டி போட்ட அந்த ட்வீட்டை அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிட்டாரு